இந்த சேவகர் படத்தின் தயாரிப்பாளர் திருமதி ராஜன் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இயக்குனர் கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை, நடிகர் இல்லை, டெக்னீஷியன் இல்லை. தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை. அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்காலாம் போனால் கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே, அதுக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகள். நம்ம தமிழ்லேருந்து பயந்து ஓடுறாங்க. இப்போ வருஷத்தில் 200 படம் வந்தால் 180 ப்ரொடியூசர் காணாமல் போயிடுறாங்க. அவ்வளோதான் அவன் க்ளோஸ் ஃபீல்டு நல்லவில்லை. என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார். A to Z அத்தனை கருத்துக்களாக நிறைவாக சொன்னார். இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கு. இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல வரும்ல, பொதுவா பல இயக்குநர்கள் காரணம், பல நடிகர்கள் காரணம். 25 நாள்ல படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். 25 நாள்ல எங்க ஃபீல்டில் ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார், ராம நாராயணன் ஒரு டைரக்டர். அவர் ஈரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமா நம்புவார். ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு 25 to 28 days ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்க இன்னொரு படம் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி 100க்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன். முடியுமான முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. துரை, பசி எடுத்த துரை, எத்தனையோ டைரக்டருங்க இருக்காங்க. என் தம்பி மோகன்ஜி, அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான். உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக, நான் சொல்கிறாத நீ சொல்லாத, உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்க தவிர ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான். என்னுடைய அருமைச்சா தம்பி பிரிஜ், அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, அவர் என்னை ஏற்கனவே 45 குத்து கத்தியால குத்திருக்கார். அதாவது 5 குத்துல இறந்து போனோம் நான். ஆனா அத 7-8 டேக் எடுத்துக்கோ. அது அவர் செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரியல. ஏற்கனவே 45 குத்து கத்தியால நைட்டு 12 மணி. யோ நல்லா தானையா பண்ண, இல்ல இல்ல நீங்க நல்லா பண்ணுங்க, அவர் சரியா குத்தல. அவர் சார் நான் சரியாக தான் தான் குத்துனேன், இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை. இப்படி சொல்லி சொல்லி 45 முறை குத்தினார். ஆனால் 5 டேக் 6 டேக் சும்மா தமாஷா சொன்னேன். அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர். எனக்கு இதில் தாடி வச்சு பண்ணதால் அடையாளம் தெரில. மோகனை கேட்டேன், எங்கே அந்த பிரிட்ஜு? அந்த பிரிட்ஜு இங்கே தான் இருக்குதுன்னு. பார்த்தா தாடி இல்லாமல் அன்னைக்கு படத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தது. அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு. எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாழ்வீங்க. இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது. மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்குறேன்னு இல்லை. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படுத்துருச்சு பல. இந்த 6 மாதத்தில் பார்த்துருக்கோம் பல படங்கள். ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு. குட் நைட், டாடா, போர்த்தொழில், இப்ப வாழைன்னு ஒரு படம், அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா. நம்முடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், கிராமியம் இதை அடிப்படையா வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது.
நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும். சேவகர், சேவை செய்பவன், இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன், முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன், பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே, அவன் தான் சேவைக்கு அதிபர், சேவகர். ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில்னா, கையோட்டு பெறுகிற அதிகாரிகள் 60-70%, நேர்மையான அதிகாரிகள் 30% கூட இல்லை, இல்லாமல் இல்லை, இருக்காங்க. பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்றோம். கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார், இத்தனை போச்சு, போனது தப்பு, குடிச்சது தப்பு, கள்ளச்சாராய விட்டது தப்பு, யாரும் ஒத்துக்கல. அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா அது நடந்திருக்காது. அது எதுக்காக சாட்டுறேன்னா, இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு, அதனால முதல்வர் சொல்றாங்க. எல்லாத்தையும் முதல்வர் நேரடியாக, அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துக்கு போறதுக்காக ஒருத்த மவுண்ட் ரோட்ல பஸ்ல நின்னான். பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஃபுல்லா இருந்து நிக்காம போயிடுச்சு. ரெண்டாவது பஸ் பார்க்கறான், நிக்காம போகுது. மூணாவது பஸ் நிக்காம போகுது. அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன, ஒரு பஸ் கூட நிக்க மாட்டேன். இந்த முதலமைச்சர் என்ன பண்றார், பஸ் நிக்க மவுண்ட் ரோட்ல நிக்கலன்னா முதலமைச்சர் என்ன பண்றார், சரி அடுத்த ஒரு பஸ் காலியாக வந்தது, அதில் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான். அவன் போகிறான், போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்பையும் நிற்குது, ஏற்றிக்குது. பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பையும் நிற்குது, ஏற்றிக்குது. இவன் கத்துறான் அங்கே, என்ன முதலமைச்சர் பண்ணுறார், இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்று நின்று போகுது, நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு. அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா, உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவேன், கிடைச்சா. அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். எவனா இருக்கட்டும், எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும், தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும். ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டைலக் நிறைய பேசுகிறார். சமுதாய சீர்கேடுகள், லஞ்சம், ஊழல், அதிகாரிகள் செய்கிற தவறு, அரசியல்வாதி செய்கிற தவறு, அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக 25 நாட்களில் எடுத்திருக்கிறார். ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகெங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். எங்கள் கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஹீரோயினி சோமாமா சோனவா சானா சானா, தப்பு எழுத்து போட நான் பண்ணிட்டேன், அது யாரும் தப்பா பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பேசணும் பாரு, அது போதும் எங்களுக்கு, வந்துடும். வில்லன் அப்படிதான், வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார், அது போதும். கொஞ்ச நாளில் நீங்கள் தமிழ் பேசுவீங்க, கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது, ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகாக, அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங். அது என்ன, பஞ்சாபி பலகாரம், நான் ஆகல சேதாரம், இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்னேக எழுதியிருந்த கவிதை இது. தம்பி செய்யறதாக நல்லா எழுதியிருந்தான், தப்பா இல்லை, அது கூட ரொம்ப விரசமாலாம் இல்லை, கிளாமர் இருந்தது, கிளாமர் இருக்கணும். அது நான் பார்த்து
அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது, நல்லா இருந்தது. அந்த பாப்பா இங்கே வாமான்னு இங்கே வந்து நின்னது. கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை நல்ல புள்ள போ உட்காரம்மான். இதோ ஒரு நாலு மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார். என் வயசு என்ன, என் பேட்டி, என் பேட்டி சும்மா ட்ரையா இருந்தது, காமெடிக்காக அதை பண்ணேன். அந்த பாப்பா நல்லா சிரிச்சு, குழுங்க குழுங்க சிரிச்சு, மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த மீடியா, ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம். நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது, விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது, வெட்டணும், விரலை வெட்டணும். ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்கில் ஒரு அறை விட்டது ஒருத்தனை, நான் மேடையில் பேசினேன் தங்கச்சிக்கா அரைஞ்சது, அங்கே செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் அவனை, முதுரை தட்டிட்டான். ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது. அப்ப நான் என்ன சொன்னேன் பப்ளிக் மீட்டிங்ல, ஆடியோ ஃபங்க்ஷன்ல, செருப்பால் அடிச்சிருக்கணும். எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறந்து எனக்கே பேத்திங்க. நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அன்றரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸ் எல்லாம் போனேன். ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிச்சாங்க சில சகோதரிகள், அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க, என்ன வேற எதுனா வெளியிட்டு போறாங்கன்னு. அவங்க வரல, நான் போனேன். ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை, இந்தியாவை காப்பது தாய் குலம். இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குலம். குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குலம். ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை. ஒரு 60%, 40% ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம், தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம், தண்டிக்க வேண்டியது அரசாங்கம். எல்லாவற்றிலும் மன தைரியம், மன உறுதி வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள், ஏழைக்கு உதவுகிற சேவர்கள், அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராயிருந்தாலும், அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற வேண்டி, வாழ்க படத்தயாரிப்பாளர் தாமஸ், வாழ்க கோபிநாத் இயக்குனர், நன்றி, வணக்கம்.